இன்னைக்கு பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவங்கள பற்றினா ஒரு சூப்பரான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இவங்களோட மக்கள் இயக்கம் வந்து அரசியல் இயக்கமாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான டாபிக்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு தளபதி விஜய் அப்படின்னே சொல்லியாகணும். இன்னொரு பக்கம் தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே மாஸ்டர் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படா வந்துட்டு இந்த 50% இருக்கையை மாற்றி நார்மலாக கொண்டு வருவாங்க, நம்ம தளபதி அவங்களோட மாஸ்டர் படத்தை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரியான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் இரண்டு இயக்குநர்கள் கிட்ட கதை கேட்டிருக்காராம். சோ யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்குனர் பேரரசு மற்றும் இயக்குனர் மகிழ் திருமேனி இவங்க ரெண்டு பேர்ட்டுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கதை கேட்டிருக்காராம். அதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டு முறை விஜய் அவர்களை வைத்து பேரரசு அவர்கள் படம் இயக்கி இருக்கிறதால தளபதி 65 படத்தையும் பேரரசு இயக்க பெரிதும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வெளிவந்திருக்கு. சோ நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் தளபதி 65 படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவங்களோட படங்கள் வந்துட்டு எப்போதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். சில விஷயங்கள்லாம் படத்தில் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு த்ரில்லராக கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம அருண் விஜய் அவங்களோட படத்தை சொல்லி ஆகணும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் தடம். ஸோ அந்த படத்தில் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களை அவர் வந்து ஷோ கேஸ் பண்ணியிருப்பாரோ அதே அளவுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. கதையை கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும், திரைக்கதை இயக்கம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கார். பேரரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா தளபதி விஜயை வச்சு திருப்பாச்சி, அதுக்கப்புறம் சிவகாசி இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரிஸாக இருக்கும். அண்ணன் தங்கை இவங்களுக்குள்ள பாச போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு அவரோட படங்களில் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ரசிகர்களாகி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோண வைக்குதுன்னா, மகிழ் திருமேனி இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்தா நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்குள்ளே கொண்டு வருது இந்த நியூஸை பார்க்கும்போது அப்படின்னே சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த குவாரண்டைனில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் தனுஷ் அவர்கள் கூட வந்துட்டு கொடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து அனுபமா பரமேஸ்வரன் இப்படிலாமா ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க. அது அவங்க உட்காந்துருக்க பொசிஷனாக இருக்கட்டும், அந்த அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அனுபமா பரமேஸ்வரன்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் யாருமே எதிர்பார்க்கல. எப்போதுமே ஒரு ஹோம்லியான ஒரு ஃபேஸில் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு மாடர்ன் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஃபேஸுக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு நம்ம அந்த விதத்தில் நமக்கு ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சூஸ் பண்ணி போயிட்டு இருந்தா நம்மளோட கெரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நடிகர் நடிகைகளை பொறுத்தவரை நம்ம சொல்கிற பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அனுபமா பரமேஸ்வரனுக்கு அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால். ஸோ அனுபமா பரமேஸ்வரனுக்கு சொல்கிறது ஒரே விஷயம்தான், எப்போதுமே வந்துட்டு ஒரு கியூட்னஸ் இருக்கும் இல்லையா, அதோட மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த நியூஸ் மூலமாக சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட படம் 65 இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண நல்லாயிருக்கும், பேரரசா மகிழ் திருமேனியா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.